அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி நேரம் நல்ல நேரம் வாழ்க்கை அழகாய் அமைவதை விட நமக்கு அமையக்கூடிய எல்லாவற்றையும் அழகாய் மாற்றிக்கொள்வதே சிறந்த வாழ்க்கை அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்றம் தரும் மாற்றங்களை வாஸ்துவின் மூலமாக வழங்குவதற்காக நம்மிடையே காத்து கொண்டிருக்கின்றார் ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் மலர் மருத்துவர் ஹோமியோபதி மருத்துவர் டேரட் ஜோதிட கலைஞர் ரெய்கி ஹீலர் போன்ற பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டவர் குறிப்பாக வந்து முன்னறி தெய்வங்களான அன்னையையும் பிதாவையும் வணங்கி குருவின் ஆசியோடு இறை பணியும் இயற்கை பணியும் செய்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் வரம் டி சரவணாதேவி அம்மா நம்மிடையே காத்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044-4596-9565 வாருங்கள் அம்மாவை சந்திக்கலாம் வணக்கம்மா நற்பவி 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 வணக்கம்மா நற்பவி 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 வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நற்பவி சொல்லுங்கம்மா அம்மா ரொம்ப மகிழ்ச்சி என்னை போன்ற பல புது நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால ஒரு அடிப்படை கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஏன்னா நீங்க டேரட் ஜோதிட கலைஞராக இருக்கீங்க ரெய்கி ஹீலரா இருக்கீங்க மருத்துவராகவும் இருக்கீங்க இதையெல்லாம் தாண்டி ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் வாழ்க்கையில வெளிச்சம் தர மாதிரி இருக்கு இந்த வாஸ்து அப்படின்னா என்னம்மா வாஸ்து என்றால் என்ன அப்படிங்கறத நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்மா மிக்க மகிழ்ச்சிங்கம்மா வாஸ்து அப்படின்னா பஞ்சபூத சக்திகளின் இயக்கம் தான் ஒரு நம்ம வந்து வாஸ்துன்னு சொல்றோம் இது வந்து மனிதனோட உடல்லையும் இந்த பஞ்சபூதங்கள் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அதாவது இந்த நாடியில வந்து நம்ம சொல்லுவோம் இந்த கையில அதாவது இடது கையில ஆறு நாடிகள் மூன்று நாடிகள் ஆறு உறுப்புகளுக்கும் வலது கையில மூன்று நாடிகள் ஆறு உறுப்புகளுக்கும் மொத்தம் 12 உறுப்புகளுக்கு ராஜ உறுப்புகளோட இயக்கத்துல பஞ்சபூதங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இந்த உடல் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு ஒரு மனிதனோட உடல் அப்படிங்கிறது இயற்கை மருத்துவத்தின் ஒரு கான்செப்டுங்கம்மா இது போலவே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்றதுனால உலகம் முழுக்க இருக்கிற இயக்கங்கள் அனைத்திற்கும் அடிப்படை பஞ்சபூத விதி இந்த பஞ்சபூத விதிகளை நம்ம வீட்டுக்குள்ள பயன்படுத்தும் போது முழுமையான ஆரோக்கியம் நிம்மதி அதன் பிறகு செல்வ வளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டதுதான் நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதனோட உடல்ல இயக்கத்துல அதிகமா இருக்கிறது நீர் சக்தி அந்த அதை வந்து அதை போன்ற வீட்டோட அமைப்புன்னு பாத்தீங்கன்னா வீட்டோட வடகிழக்கு நீர் சக்தின்னு சொல்றோம் இந்த நீர் சக்தி எந்த அளவுக்கு நம்ம மனிதனோட உடல்ல சிறப்பா இருக்கோ அந்த அளவுக்கு இயக்கங்கள் வந்து நல்லபடியா இருக்கும் ஆரோக்கியமா இருப்பாங்க தனி மனிதன் இது போலவே வீட்டோட வடகிழக்க சிறப்பா அமைத்துக் கொள்ளும் போது அந்த இடத்துல வந்து ஒரு அடிப்படையான ஒரு 60% வெற்றிகளை அவங்க அடைஞ்சிட்டே இருக்காங்க இதுதான் என்னோட ரிசர்ச்சோட தீர்வு அதனால வந்து ஒவ்வொருவருமே வீட்டோட வடகிழக்கு அதாவது வடக்கும் கிழக்கும் இணைகிற இந்த வடகிழக்குல இரண்டு ஜன்னல்கள் வச்சு அதை வந்து 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்து வைக்கும் போது நிச்சயமா அந்த இடத்துல நல்ல ஒரு மாற்றம் ஏதாவது எந்த நிலையில அவங்க வாழ்க்கை தரம் இருந்தாலுமே அவங்க வந்து எல்லா தடை தடங்கல்களோடு இருந்தாலுமே இந்த தடைகளை நீக்கக்கூடிய ஒரு மனிதனோட இரண்டு கண்கள் போல அந்த இரண்டு ஜன்னல்கள் வேலை செய்யும் அதனால வடகிழக்குல ரெண்டு ஜன்னல்கள் எல்லாருமே வீட்டோட வாஸ்து எப்படி இருந்தாலும் சரி வீட்டுல வடகிழக்குல ஜன்னல் வைங்க 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்து வைங்க நிச்சயமா பிரம்மாண்ட வெற்றி நோக்கி நீங்க பயணப்படுவீர்கள் நன்றி நற்பவி 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 மகிழ்ச்சி அம்மா உண்மையிலேயே இன்றைக்கு வாஸ்து பற்றியும் வடகிழக்கு திசையை பற்றியும் ரொம்ப அற்புதமா சொல்லி நிகழ்ச்சியை துவக்கி வச்சிருக்கீங்க நேர்கள் பல பேர் காத்துட்டு இருக்காங்க பேசுவோம்மா வணக்கம் ஹலோ லதா பேசுறேன் வணக்கம்மா நற்பவி உங்களுடைய பெயர் லதா எங்கிருந்து அழைக்கிறீங்க சென்னையில இருந்துப்பா சென்னையில இருந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க லதா நற்பவி வணக்கம்மா சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் இது சொந்த வீடு போலாம்னு இருக்கிறோம் தடங்கள் என்ன பண்ணலாம் மேடம் சொந்த வீடு வாங்கணுங்களா இல்ல சொந்த வீடு இருக்கு ஊர்ல இருக்கு இப்ப நம்ம வாடகை வீட்டுல இருக்கிறோம் சொந்த ஊர் போடலாம் இருக்கோம் தடங்களா இருக்கு அவங்க காலி பண்ணுறாங்க ஆனா என்ன பண்ணலாம் சொந்த வீட்டுக்கு போறதுக்கே தடங்களா இருக்கு உங்களுக்கு அங்க இருக்கிறவங்க அங்க ஏற்கனவே தங்கி இருக்கிறவங்க வீட காலி பண்ண மாட்டேங்கிறாங்க ஆமா மேடம் சரி அம்மா இந்த கேள்வியை நீங்க 2 நாட்களுக்கு முன்னாடி இதே நிகழ்ச்சியில கேட்டத நான் பார்த்தேன்
இது போல பற்றிய நினைவுகளை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நீக்கிடணும். அதாவது இந்த காலி பண்ண மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நினைக்கிறத விட்டுட்டு அந்த உங்களோட சொந்த வீட்டுல நீங்க போய் வாழ்ற மாதிரி கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள். இதுக்கு வந்து ஆண்டாள் நாச்சியாரோட வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். மனசுல ரொம்ப குழப்பத்தோட இருக்குங்க, இந்த குழப்பத்தை தீர்த்துட்டீங்கன்னா நீங்க அந்த வீட்டுக்கு போயிருவீங்க, மகிழ்ச்சியா இருங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆண்டாள் படம் ஒண்ணு வச்சு அல்லது உங்களை ஒரு படம் டவுன்லோட் பண்ணியாவது உங்க மொபைல்ல வச்சு பாத்துட்டே இருங்க, அடிக்கடி பாத்துட்டே இருங்க. அந்த அம்மா எப்படி வந்து வாழ்க்கையில வந்து அவங்களோட அவங்க வந்து ஒரு அவதாரமா வந்து பூமாதேவியின் அவதாரமா இந்த உலகத்துக்கு வந்து என்னென்ன சாதிச்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய கேளுங்க, அந்த பாடல்கள் எல்லாம் கேளுங்க. மனசெல்லாம் தீர்க்கமா ஒரு தீவிரமான எண்ணத்தை கொண்டு வாங்க. அந்த வீட்டுக்கு நம்ம குடி போயிருவோங்கிற எண்ணத்தை வச்சுட்டு இனிமே இங்க இனிமே எங்கேயுமே இந்த கேள்வி கேட்க கூடாதுங்கன்னு தீர்க்கமா முடிவு பண்ணிக்கங்க. நிச்சயமா அந்த வீட்டுக்கு போயிருவீங்க. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. காத்திருந்து அம்மாவிற்கு அழைப்பினை ஏற்படுத்தியதற்கு மிக்க நன்றிமா. அழைத்ததற்கும் மிக்க நன்றி. அடுத்தொரு நேரம் இருக்கிறார், பேசுவோம். வணக்கம். வணக்கம் நற்பவி, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. தள்ளி போட்டு மின்னாடி கொஞ்சம் குழா வச்சிருக்கேன் பாத்திரம் தேக்கிறதுக்கோசரம். அது தப்பா அந்த குழாவை சர்வீஸ் ஏரியாவை எடுத்துடணுமா இல்லட்டா பரவாயில்ல கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன் மேடையானா அது பரவாயில்லதான் கிச்சன் இருக்கு. அந்த சவுத் ஈஸ்ட் பக்கம் கொஞ்சம் தள்ளி இருக்கு மேடை, அந்த முன்னாடி பக்கம் சர்வீஸ் வச்சிருக்கேன், அதனால குழா இருக்கு. அது தப்பா தெரியணுமா எனக்கு? இல்ல சவுத் ஈஸ்ட்ல எக்ஸாக்ட் சவுத் ஈஸ்ட்ல உங்களோட ஸ்டவ் அதாவது கேஸ் ஸ்டவ் இருக்குங்களா? ஆ கேஸ் ஸ்டவ் இருக்கு, ஆனா கொஞ்சம் தள்ளி இருக்கு, முன்னாடி கொஞ்சம் குழாய் இருக்கு. அதனால தள்ளி இருக்க கூடாதுமா எக்ஸாக்ட்டா சவுத் ஈஸ்ட்ல உங்களோட ஸ்டவ் இருக்கணும். மத்த பொருட்கள் எல்லாம் நீங்க எப்படி வச்சிருக்கீங்கிறது கான்செப்ட் கிடையாது. அதாவது அக்னி மூலையில அந்த அக்னி இருக்கணும், அது இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளவு குழப்பமே தேவையில்லை. இது வந்து சென்னையில யாராவது ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு கூட நீங்க செக் பண்ணி அதை கரெக்ட் பண்றதுதான் சிறந்த தீர்வா இருக்கும். ஏன்னா நீங்க சொல்றதை வச்சு நம்ம வந்து எந்த பக்கம் தள்ளி இருக்கு, எவ்வளவு டிகிரியில அந்த அதாவது அந்த பாத்திர கழுவுற சிங்க் எவ்வளவு டிகிரியில உங்க வீட்டுல இருக்கு, இதெல்லாம் நிறைய செக் பண்ண வேண்டிய விஷயங்கம்மா. அதனால வந்து ஒரு கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி அதை சரி பண்ணிக்கங்க. நன்றி. ஒரு இடத்துல ஒரு கேள்வி வருது அப்படின்னாவே நிச்சயமா அந்த இடத்துல தவறு இருக்குன்னு அர்த்தம்மா. இதை புரிஞ்சுக்குங்க. அதாவது இயற்கை பிரபஞ்சம் வந்து ஒரு சமிக்ஜை உங்களுக்கு கொடுக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணீங்கன்னா நிச்சயமா அடுத்த கட்ட நகர்வு உண்டு உங்களுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி வணக்கம். நேயர்களும் பல பேர் தொடர்புல காத்துட்டு இருக்காங்க, வாருங்கள் நேயரிடம் பேசுவோம். அம்மா தொடர்புல இருக்கீங்க இல்லையா? இருக்கேங்கம்மா. மகிழ்ச்சியம்மா, நம்ம நேயர்களோடு பேசிவிட்டு ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேம்மா. வணக்கம் நற்பவி. வணக்கம் நற்பவி, நான் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளில இருந்து ஜே அருள்கவி பேசுறேம்மா. ஏற்கனவே பேசிருக்கிறேன். மகிழ்ச்சி, நீங்க அம்மா கிட்ட பேசுங்க. ஹலோ மகிழ்ச்சிங்கம்மா. நற்பவி சொல்லுங்க. நற்பவி நற்பவிங்கம்மா, போன தடவை லைன் கடைசி பதத்துல ரெண்டு கேள்வி கேக்குறதுக்கு என்னால முடியலீங்கம்மா, அதனால அதை கேட்டுக்கிறேங்கம்மா. பரவாயில்ல கேளுங்கம்மா. யோகிராம் சொல்றதுக்குமா, நாம சொல்றதுனால உண்டான பலன்கள் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கம்மா. நான் எந்த தொழில் செஞ்சாலும் அது வந்து பாதியிலேயே தடைபட்டு நின்று போயிருதுங்கம்மா. அதுக்கு ஒண்ணு. அப்புறம் வந்து நீங்க வந்து சனிக்கிழமைக்கு காலையில 7 to 8 o'clock நரசிம்மருக்கு வந்து 16 நெய்தீபம் போட சொன்னீங்கம்மா, அது எத்தனை வாரம்னு மட்டும் தெளிவா சொல்லிருங்கம்மா. நற்பவிங்கம்மா, உங்க நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சிங்கம்மா. நரசிம்மர் வழிபாடு உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் கொடுத்துருக்கு? ஒரு வாரம் தாங்கம்மா போட்டேன். எங்க அம்மாவுக்கு வரைய தீய இது வந்து அம்மாவுடைய அன்ன சம்சாரத்துக்கு ஒரே வாரம் போட்டு வடமேற்கு உள்ள வெயிட் பொருள் எல்லாம் வச்சிருந்தாங்கம்மா. அதை ஒரே நீங்க சொன்ன அடுத்த நாளே அதை சரி பண்ணுங்கம்மா. எங்க அம்மாவுக்கு வரக்கூடியது எங்க அம்மாவுடைய அண்ணன் மச்சாண்டா சம்சாரத்துக்கு அது இதாயிடுச்சுமா. அது உண்மையாவே உணர்வு பூர்வமா நாங்க அறிஞ்சோம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்கம்மா. எனக்கு வர வேண்டியது அடுத்தவங்களுக்கு போய் சொல்லக்கூடாது. இருந்தாலும் அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலீங்கம்மா. அது தப்பு. நீங்க வந்து அம்மாவுக்கு நல்லா சரியாயிடுச்சு அதை மட்டும் தான் சொல்லணும். அது அவங்க எங்களுக்கு வர வேண்டியது அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாதுங்கம்மா. ஃபர்ஸ்ட் இந்த எண்ணத்தை எடுத்துருங்க, இன்னும் தொடர்ந்து போடுங்க. இத்தனை வாரங்கிறது கணக்கு கிடையாது. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க நடக்க வாரம் வாரம் போடுங்க, நல்லது நடக்கட்டும். நல்ல இப்ப வந்து சொல்றீங்க சில விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் வர வரைக்கும் நரசிம்மரை பிடிச்சிக்குங்க. நல்ல விஷயம், நல்லதே நடக்குங்கம்மா.
யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற மகான பற்றிய நிறைய விஷயங்களை தொடர்ந்து இனி ஒவ்வொரு வாரங்களும் பேச போறேன். அதுக்கு ஒரு தூண்டுதலா இருந்தா உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். என்ன குருவே வந்து உங்களை உங்க மூலமா எனக்கு இந்த விஷயத்த கொடுத்திருக்காரு, நன்றிங்கம்மா. யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற இந்த மகானோட பேர்ல வந்து நீங்க வந்து சாண்டிங் பண்ணும்போது இதுக்கு வந்து ரிஷி மூலம் நதி மூலம்லாம் கேட்காதீங்க, என்ன நடக்குங்கிறது கேட்காதீங்க. நீங்க பண்ணி பாருங்க. நீங்க தூங்க எழுந்துருச்சு பெட்ல இருந்து இறங்கறதுக்கு முன்னாடி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா வெற்றி ஜெயம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்புறம் அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்க எங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய ஆய்வுகள்ல இருக்கு, எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இது வந்து திருவண்ணாமலையில இருந்த ஒரு மகான், இவரோட இவர் விசிறி சாமியார்னு சொல்லுவாங்க. நீங்க நெட்ல கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம், அதோட அற்புதங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு வாரமும் சொல்றேன், தொடர்ந்து ஒரு மூன்று வாரங்களுக்காக சொல்லணும் அது நான் சொல்ல போறேன். அதெல்லாம் நிச்சயமா அதுக்கு ஒரு தூண்டுதலா இருந்த இந்த அம்மாவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள், பிரபஞ்சத்திற்கு நன்றிகள். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா, நல்லது நடக்கும். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அழைத்ததற்கு மிக்க நன்றியம்மா. உங்களின் மூலமாக ஒரு குருவின் பற்றிய விவரங்களை வந்து நாங்கள் இனிமேல் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். அதற்கும் வந்து எங்களுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா நற்பவி, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. அம்மா நற்பவி வைஷ்ணவிங்கம்மா. எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? நாங்க பொள்ளாச்சியில இருந்து கூப்பிடுறோம். உங்க கேள்விகள் அம்மா கிட்ட கேளுங்கம்மா, காத்துட்டு இருக்காங்க. அம்மா நற்பவிங்கம்மா, எங்களுக்கு 2 அடி அதிகமா இருக்குது. உங்களோட இதை பார்த்துதான் நான் தெரிஞ்சுட்டேன். ஆனா அது வந்து பக்கத்து செவரும் எங்களதும் ஜாயிண்ட் ஆகிருக்கும் போது நான் அதை எப்படிங்கம்மா ஆல்டர் பண்ணி அந்த 2 அடிய வெட்டி விடுறது? இதுக்கு ஒரு கன்சல்டன்ட் கூப்பிடணும். நீங்க கூப்பிட்டு அது வந்து மெஷர்மெண்ட் பண்ணி சரி அது சரி பண்ண முடியுங்கம்மா. சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து மத்த அடுத்தவங்களும் அந்த பொது சுவரா இருக்கிறத நம்ம கரெக்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு கன்சல்டன்ட் கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்கும் போது அந்த சுவர தள்ளி போட்டீங்கன்னா நிச்சயமா நல்லது நடக்கும். எந்த திசையில இருக்குன்னு சொன்னீங்க? சரிங்கம்மா. எந்த அதாவது 4 கார்னருமே பொது சுவர் இல்லாம இருக்கிறது நல்லதுங்கம்மா. அது வந்து இந்த வளர்ந்த மாதிரி இருக்கிற அமைப்பு வந்து எப்பவுமே தவறு. இப்ப வந்து நம்ம முன்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இப்ப நம்ம பேசணும் இல்லைங்களா, வடகிழக்கு சரியா இருக்கணும் ஒரு வீட்டுலன்னு சொன்னோம்னா வடகிழக்கு எல்லா இடங்கள்லயுமே ஈசானியம் வளர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு மத்த கார்னர்ஸ விட 1 அடியோ 2 அடியோ கிட்டத்தட்ட 5 அடிக்கு கூட இழுத்து கட்டிடுறாங்க. இது தவறான அமைப்பு. அதாவது வடகிழக்கு நிறைய அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிட்டா நமக்கு எல்லாமே வந்துரும் அப்படிங்கிற எண்ணத்துல இது செய்யறாங்க. இது தவறான அமைப்பு. எப்பவுமே 4 கார்னரும் 90 டிகிரி சரியா இருக்கணும். எந்த கார்னருமே இழுத்து இருக்க கூடாது, வெட்டப்பட்டு இருக்க கூடாது. இது வாஸ்துவோட அடிப்படை விதி. அதனால வந்து இதை நீங்க சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் போது நிச்சயமா சரி பண்ணிக்கலாங்கம்மா. இது ஒரு கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி சரி பண்ணுங்க. அது வரைக்கும் இப்ப இந்த காலகட்டத்துல புன்னைநாள் ஒரு மாரியம்மன மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்பாலை நினைச்சு ஒரு நெய் தீபம் போட்டு இந்த வாஸ்து எனக்கு சரியாகிறதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற மனசுல நல்ல எண்ணங்களை பதிவு வைங்க. அதன் காரணமாக உங்க வீட்டுல இப்ப என்ன நிகழ்வுகள் இருக்கோ அதெல்லாம் சரியான மாதிரி ஒரு கற்பனைகளை கொண்டு வாங்க. அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வரும்போதெல்லாம் அதாவது இப்ப அந்த தென்மேற்கு இந்த மாதிரி பாதிப்புல இருக்கும் போது அதனால இப்ப உங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கிற கெடுபலன்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த நினைவுகளை ஒரு கேட்டு போட்டு நிறுத்துங்க. அதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு நம்ம வாழ்க்கையில தவறா நடந்துட்டு இருக்குன்னா அது திரும்ப திரும்ப நம்ம ரீகால் பண்றதுனாலதான் அது அதிகமாகுது. அந்த விஷயத்த நிறுத்திட்டு அதுக்கு நல்லதா அதுக்கு மாற்றா ஒரு விஷயத்த நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த இயற்கை உங்களுக்கு கை கொடுக்கும், வீடு வாஸ்துப்படி மாறும், எல்லா விஷயங்கள்லயும் முன்னேற்றம் கிடைக்குங்கம்மா. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. மறந்துடாதீங்க, புன்னைநல்லூர் மாரியம்மன். அழைத்ததற்கு மிக்க நன்றி அம்மா. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறாங்கம்மா, பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. நற்பவி உங்களுடைய பெயர் சொல்லுங்க ஐயா. நற்பவி. பேர் காளிமுத்துங்கம்மா. எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா? இது விருதுநகர் மாவட்டம். காளிமுத்தையா, உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். கேள்வி வணக்கம் சார், சொல்லுங்க. வீடு வாட்ஸ்அப்ல ஒரு விவரம் கேட்கணும். கேளுங்க, சொல்லுங்க. வீடு வந்து எனக்கு வந்து கிழக்காத்த வாசல், வாசல் கிழக்க இருக்கு. உள்ள நம்ம இது சமையல் அறை வந்து எப்பயும் போல தென்கிழக்குல இருக்கு. ஒரு நிமிஷங்க சார், இந்த லைவ்ல எல்லாம் உங்க வீட்டோட வாஸ்து பாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால உங்களுக்கு என்ன தீர்வு வேணும், என்ன நிலையில நீங்க இப்ப இருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க. உங்க வீட்டோட வாஸ்து நான் சொல்றேன். இப்ப ஒண்ணு இல்ல, ஆனா ஓட்டுக்கிற வச்சிருக்கோம், வியாபாரம் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. இப்ப லாக்டவுனுக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு, அதுக்குதான் விவரம் கேட்கணும். அதாவது விவரம் வீட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒண்ணுமில்ல அப்படிங்கிற வார்த்தையை
அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் போதே உங்களுக்குள்ள எதிர்மறை ஆற்றல் நிறைய நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறது ஒரு அணிதரமான உண்மை. இதை ஃபர்ஸ்ட் மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. அது போலவே நம்ம ஒரு வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கோம், அதுல வந்து நமக்கு வந்து ஒரு தடைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து எதனால அப்படிங்கறத நம்மள வந்து ஹோட்டல் அப்படிங்கும் போது உங்களோட தரம் எப்படி இருக்குங்கிறத நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு மனசாட்சி இருக்கு. அது நம்ம சரியா செய்யறோமா, அந்த வந்து உணவுகளை நல்லா குடுக்கறோமா, நல்ல டேஸ்டா இருக்கா, இதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கணும். இதுக்கு முன்னாடி அதாவது வாஸ்து ஜோதிடம் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அடிப்படையா ஒரு மனிதன் வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு எதிர்பாராத வர்றது விஷயத்துக்கு நம்ம வந்து இந்த விஷயங்களை கையில எடுக்கலாம். இது மாதிரி தொழில் பண்ணும் போதுலாம் இந்த தொழில நம்ம என்ன மைனஸா இருக்கிறோங்கிறத நீங்க செக் பண்ணி சரி பண்ணிக்க, அதன் பிறகு இந்த வாஸ்துவை பற்றிய ஆய்வு இருக்கட்டும். வாஸ்து அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான கலை. இது வந்து எல்லாருமே மக்கள் நினைக்கிற விஷயம் என்னன்னா நேரலையில கேட்டுட்டே வீட்டை சரி பண்ணணும் அப்படிங்கறது நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனா வந்து இதுக்கு வந்து செலவு பண்ண முடியாதவங்க நிச்சயமா நேரலை நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்காங்க வாஸ்து பத்தி. அதுல வந்து நீங்க ஆய்வு பண்ணி எடுத்து உங்களுக்கு எது சரியா இருக்குமோ அதை செஞ்சுக்கலாம். அது தவறு ஒண்ணு கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு பொருள் ஒரு செலவு பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறவங்க ஒரு கன்சல்டன்ட் கூப்பிட்டு அதை செக் பண்ணி சரி பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. எந்த இடத்துலயுமே இலவசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அப்ப அதுக்கு ஒரு தட்சணை நீங்க கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால இந்த எண்ணத்தை மாத்திக்கங்க. இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு தொழில் சரியா அமையல அப்படிங்கும் போது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஹோட்டல் நீங்க ஓபன் பண்ணும்போது ஒரு முறை பெயிண்டிங் பண்ணிட்டு வடகிழக்குல வெயிட் இல்லாத மாதிரி பொருட்கள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அக்னி மூலையில உங்களுக்கு வந்து தீபம் ஏத்துறதெல்லாம் அக்னி மூலை அல்லது வாயு மூலையில வடமேற்குல வச்சு தீபம் ஏத்துங்க படங்களை. இது ஒரு விஷயம். அது போலவே மருதாணி இலை இருந்ததுன்னா கிடை கிராமப்புறங்கள் எல்லா இடம் நீங்க இருக்கிற பகுதியில நிச்சயமா கிடைக்கும். இந்த மருதாணி இலையை பறிச்சு நல்லா அரைச்சிருங்க. எதுவும் கூட வைக்க கூடாது, பாக்கு அது மாதிரி எல்லாம் கைக்கு வைக்கிறதுக்கு அரைக்கிற மாதிரி எல்லாம் அரைக்க கூடாது. நல்லா அரைச்சிட்டு அதுல விநாயகர் மாதிரி பிள்ளையார் பிடிப்போம் இல்லைங்களா மஞ்சள்ல, அது மாதிரி பிடிச்சு வச்சு அதற்கு முன்னாடி ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு வெள்ளி காயின் உங்களை ஒரு கிராம்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அது போல வச்சிருங்க டெய்லி. அதாவது அந்த காயினே எடுத்துட்டு திரும்ப திரும்ப நீங்க வச்சுக்கலாம். இந்த மஞ்சள் இந்த மஞ்சள் விநாயகர் மாதிரி மருதாணியில விநாயகர் பிடிச்சு வைங்க. நிச்சயமா ஹோட்டல் பிசினஸ் சிறப்பா வரும். நீங்க செய்து பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியில கூப்பிட்டு சொல்லுங்க. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அதற்கு முன்னாடி உங்களோட எண்ண மாற்றம் உங்களோட இடத்த வந்து கிளென்சிங் பண்ணணும். இது ரெண்டு விஷயத்தையும் பண்ணுங்க. நன்றி நற்பவி. அம்மா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விமா, ஒரு வீடுனா எப்படி அமையணுமா, வீடுனா எப்படி இருக்கணும்? வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இப்ப வந்து ரெண்டு கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுத்துருக்கோம். இதுல வந்து இந்த வீட்டுல வந்து வாஸ்துப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பதில். இதை தாண்டி ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க பிறந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் அவங்க வாழ்க்கையில வந்து அடுத்த கட்ட நகர்வை அவங்களுக்கு கொடுக்கும், பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து பிருகநந்தி நாடி ஜோதிடத்தின் வழியாக நிறைய ஆய்வு பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்களோட குறியீடுகளை அன்றாட வாழ்க்கையில அவங்க பயன்படுத்தும் போது நிச்சயமா பிரம்மாண்ட வெற்றி. இதுக்கு உதாரணமா நடிகர் ராகவா லாரன்ஸ் தம்பியை நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். அவரோட வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது, இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறாருங்கிறது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம். அப்போ அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அவரோட நட்சத்திரத்துக்கு தகுந்த அதாவது வழிபாடு பண்ண ஆரம்பிச்சார். வழிபாடு அப்படிங்கும் போது ராகவேந்திரர் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அவரோட ஆரோக்கியத்திலையும் ஆகட்டும் அவர் இன்னைக்கு இருக்கிற நிலையும் ரீச் பண்ண முடிஞ்சது அவரால். அதனால அது போல நிறைய உதாரணங்களை ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லலான் இருக்கேன். இதை வந்து நம்மளும் எல்லாருமே சாதாரண மனிதர்களும் ஃபாலோ பண்ண முடியும். உங்களோட நட்சத்திரத்துக்கு தகுந்த தெய்வங்கள் அதற்குண்டான சித்தர்கள் அந்த உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள்ல உள்ளவங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இதை பற்றி நிறைய தெளிவுகளை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையும் நீங்க பாக்கலாம். இதை போன்ற ஆய்வுகள்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. சிறப்பான விளக்கம் கொடுத்து இந்த நாளை ரொம்ப இனிமையா நீங்க வந்து துவக்கி வச்சிருக்கீங்கம்மா. இன்றைக்கு நீங்க பங்கெடுத்துட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க நன்றி அம்மா. நன்றி நற்பவி. அதாவது வாஸ்து டைரக்ட் விசிட் தான் வரப்போறேன். அதனால வந்து நீங்க எல்லாருமே தேவைப்படுறவங்க புக் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப்டர் லாக்டவுன் நிச்சயமா உங்க எல்லாத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நட்சத்திரங்களை பற்றி ஏதாவது உங்களுக்கு விளக்கங்கள் வேணும்னாலும் பிருகநந்தி நாடி ஜோதிடத்தின் மூலமாக உங்களோட வாழ்க்கை தரம் என்ன எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் புக் பண்ணி எங்கிட்ட பேசலாம். நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் செவ்வாய் என்று உங்களை சந்திக்கிறேன். நன்றி நற்பவி. இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் ஆர்த்தி அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார். மிக்க நன்றி. ஜெயம் ஆண்டாள் நாச்சியார். திருவடிகளே சரணம். மிக்க நன்றிமா. மிக்க நன்றி நற்பவி. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி வணக்கம். Thank you.